ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேர்களே. நம்ம வந்து ஏற்கனவே கடந்த சில வீடியோக்களில் இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட செய்திகளை பற்றி சொல்லியிருந்தோம். இதை பார்த்த நிறைய நேயர்கள் அவங்கவங்களுக்கு உண்டான சந்தேகங்கள், அவங்கவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகள், இதை பற்றி தனித்தனியாக நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அந்த விஷயத்தை சொல்ல முடியாதுங்கிற காரணத்தினால ஒட்டுமொத்தமாக இந்த விஷயத்தை எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரி நீங்கள் படித்தால் கேட்டால் தெரியுங்கிற மாதிரி சொல்கிறேன். எல்லாருமே கேட்ட கேள்விகளில் பிரதானமாக தெரிஞ்சது என்னென்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்குள்ளே பூஜை ரூம் எந்த இடத்துல இருக்கணும், அதை எப்படி அமைச்சிக்கணும், இப்படிங்கிற மாதிரி நிறைய நேயர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த பூஜை ரூம் என்று சொல்லக்கூடியது, அது சின்ன வீடாக இருந்தாலும் பெரிய வீடாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்கார மாட மாளிகையாக இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு பூஜை ரூம் தேவை என்பது இந்துக்களுக்கு மட்டுமல்ல எல்லா மதத்தினருக்கும் உண்டான ஒரு பொது கொள்கை. அப்போ இந்த பூஜை ரூமை எந்த மூலையில் வீட்டுக்குள்ளே அமைச்சிக்கலாம், அதுவும் எப்படி இப்போ திசை பார்த்த வீடுகளுக்கு எப்படி அமைச்சிக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டீங்க. நீங்கள் எந்த திசையை நோக்கி வேணாலும் வீடு கட்டிக்கலாம், தப்பில்லை. ஆனால் பூஜை ரூம் அமைவதற்கு பொருத்தமான இடங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இரண்டு இடங்களை சொல்லலாம். ஒன்று தென்மேற்கு, இன்னொன்று வடகிழக்கு. இந்த தென்மேற்கு என்று சொல்லக்கூடியதே பெண்களுக்கு உண்டான ஒரு இடம். தென்கிழக்கும் தென்மேற்கும் பெண்களின் ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்ட இடம். அதனால தான் தென்கிழக்கில் சமையலறையும் தென்மேற்கில் பூஜை ரூமும் படுக்கையறையும் வைப்பது உண்டு. அந்த தென்மேற்கு என்று சொல்லக்கூடியது பூஜை ரூம் வச்சு நீங்கள் ஒரு அது வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் நடத்துகிற போது குறிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு அதீத சக்தி, நிர்வாகம் செய்யக்கூடிய திறமை, எதையும் ஏற்று நடத்துகின்ற அந்த நுண் அறிவு என்று சொல்லக்கூடிய சகலவும் உங்களுக்கு வந்து சேரும். அதை இன்னும் சொல்லணும்னா, இந்த தென்மேற்கு மூலையில் பூஜை ரூம் இருந்தாலே கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள் வளரக்கூடிய இளம் பிள்ளைகள் கூட நிச்சயமாக புத்திசாலித்தனமாக கல்வியிலே ஆற்றலோடு கூடிய நல்ல பெயர் புகழ் எடுக்கக்கூடியவர்களாக, உறுதியாக அந்த இளம் பிள்ளைகள் கூட சரியான வழியில் வளரக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. அதனால் அந்த தென்மேற்கு மூலையை நீங்கள் பூஜை ரூமுக்கு செலக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப உசிதம், உத்தமம். அது எந்த சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதான் இடம் நிறையா இருந்து பெரிய வீடாக கட்டினீங்கன்னா ஒரு பெட்ரூம் சைஸ் கூட போடலாம், 10x10 கூட போடலாம். இல்லைன்னா ஒரு 5x6, 4x6, 4x5 இப்படிங்கிற லெவலில் கூட பூஜை ரூம் வச்சுக்கலாம். பெரிய ரூமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நிறைய பேர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பூஜை ரூமை வந்து வீட்டோட மத்திய பாகத்தில் வச்சிடுறாங்க. அந்த வீட்டோட மத்திய பாகத்தில் வச்சு மேல் கூரையை மேலே தூக்கி ஒசத்தி கட்டி ஒரு கோபுரம் மாதிரி கூறாக பயன்படுத்தி அதில் கண்ணாடியை போட்டு வெளியிலிருந்து வரக்கூடிய முழு வெளிச்சமும் அந்த பூஜை ரூமில் பளீர்னு விழுகிற மாதிரி சில வீடுகளில் நீங்கள் பூஜை ரூம் வைக்கிறீங்க. இதெல்லாம் அவ்வளோ விசேஷமான செய்திகள் அல்ல. பூஜை ரூமை பொறுத்தளவு நீங்கள் ஏற்றுகின்ற விளக்கு ஒளியில் தான் சாமியை நீங்கள் பார்க்கணுமே தவிர வெளியிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தில் அந்த தெய்வங்களை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. அதுபோல் பூஜை ரூமுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றிலும் ஜன்னல் வைக்கிறது, கண்ணாடியாக வச்சு கட்டுறது, இதெல்லாம் கூட வைக்காதீங்க. பூஜை ரூமை பொறுத்தளவு கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுங்கிறது தான் மிகப்பெரிய நல்லது. அந்த இருட்டுக்குள்ளே நீங்கள் விளக்கு ஏற்றினீங்கன்னா அந்த வெளிச்சத்தில் சாமியை பார்த்து கும்பிடணும். ஆக எப்பொழுதுமே நல்ல சக்தி என்பது அமைதியாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். ஆற்றலும் அவசரமும் ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகிற மாதிரியாக இருக்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ நல்ல சக்தியாக இருக்க முடியாது. அதனால் நீங்கள் பூஜை ரூமை சுற்றி ஜன்னல் வைக்காமல், ரொம்ப கதவுகள்லாம் வைக்காமல், கண்ணாடி வைக்காமல், கொஞ்சம் உள்ளே இருட்டு இருக்கிற மாதிரி பூஜை ரூமை கட்டிக்கணும். அந்த வெளிச்சம், அங்கே ஏற்றுகிற கற்பூர வாசனை, இதெல்லாம் ஒரு கோவிலுக்குள்ளே போகிற ஒரு மனசை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அந்த பூஜை ரூமில் உள்ளே பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படியே தரையிலேயே விளக்குகளை வச்சு, ரெண்டு விளக்குகளை வச்சு சாமியை வச்சு சோறில் எல்லாம் படங்கள் மாட்டி இப்படி கும்பிடுறவங்களும் இருக்காங்க, தப்பு ஒன்றும் இல்லை. அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லணும்னா, நம்ம பாதம் படுகின்ற இடங்களில் சாமி படம் வைக்காமல் விளக்குகளை வைக்காமல் அதுக்கு ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒரு 2-3 ஸ்டெப்புகளை போட்டு, இந்த ஆடிட்டோரியத்தில் பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே பார்த்து ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டெப்ஸை போட்டு அது மேலே வரிசையாக நீங்கள் விளக்குகளை வைக்கிறதோ, அதை பூஜை ரொம்ப படங்கள் வைக்கிறது, இல்லை சிலைகள் வைக்கிறது, அது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக இதை செய்து கொள்ளலாம். ஆக இப்படி தென்மேற்கில் இதே மாதிரி பூஜை ரூம் வச்சா அந்த குடும்பத்திற்கு பண வரவுகள், தனபாக்கியங்கள், பிள்ளைகளின் வளர்ச்சி, அதே போல் பெரியவர்கள் உற்றார் உறவுகள், சண்டை சச்சரவு, வழக்கு, கோர்ட்டு கச்சேரி இப்படியெல்லாம் போகாமல் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை, சுமூகமான வாழ்க்கை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த தென்மேற்கில் பூஜை ரூம் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷமாக கிடைக்கும்.
இதுக்கு ஒப்பான ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்தது வந்து வடகிழக்கு என்பதும் வைக்கலாம். இப்போ இதில் நான் இன்னொன்று சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அந்த வட தென்மேற்கில் பூஜை ரூம் வைக்கிற போது கொஞ்சம் அந்த இடத்த மற்ற இடங்களிலிருந்து வித்தியாசப்படுத்தி சற்று ஒரு 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 இன்ச்சு ரெண்டு இன்ச்சு உயரத்துக்கு தூக்கி வச்சுக்கணும். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளோர் ஹைட்டை விட அந்த பூஜை ரூம் ஹைட்டு மட்டும் லிட்டில் உயரமாக இருக்கணும். ஒரு டைல்ஸ் ஹைட்டுக்காவது தூக்கி வச்சிங்கன்னா அது கொஞ்சம் விசேஷமாக நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக வடகிழக்கில் ஒரு பூஜை ரூம் வைக்கிற போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய பூஜை அறை கூட நான் தென்மேற்கில் இருக்கிற மாதிரியே சொன்ன மாதிரி ரொம்ப ஜன்னல் வைக்காதீங்க, கண்ணாடியாக வச்சு கட்டாதீங்க, இருட்டாக இருக்கணும் இப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே போல் பூஜை ரூமுக்கு வாசல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரூமுக்கு வடகிழக்கில் தான் வாசல் வரணும். அது வடகிழக்கு மூலையில் பூஜை ரூம் இருந்தாலும் அந்த அறையின் வாசல், பூஜை அறையின் வாசல் வடகிழக்கில் இருக்க வேண்டும். அதே போல் தென்மேற்கு மூலையில் பூஜை ரூம் இருந்தாலும் அந்த அறையின் வாசலும் வடகிழக்கில் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அமைப்புகளில் தான் பூஜை ரூமாக வச்சுக்கிட்டோம். அதுலேயும் கூட ஒரே டோர் போடுறத விட ரெண்டு டோர் போட்டு பூஜை ரூமை க்ளோஸ் பண்ணுறது, அந்த டோர்களில் வந்து மணி தொங்க விடுறது, இதெல்லாம் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். அதே போல் வடகிழக்கு மூலையில் அந்த பூஜை ரூம் வைக்கின்ற போது கிழக்கு பார்த்து தான் படங்கள் வைக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வடகிழக்கு மூலையில் மேற்கு பார்த்து பூஜை ரூம் வச்சு கொண்டாடுறவங்க இருக்கிறாங்க, அது அவ்வளோ விசேஷமாக இருக்காது. ஆக வடகிழக்கு மூலையில் தெற்கு பார்த்தும் வாசல் இருக்கக்கூடாது, மேற்கு பார்த்தும் வாசல் இருக்கக்கூடாது, கிழக்கு பார்த்து வாசல் இருக்கிற மாதிரி தான் அந்த பூஜை ரூம் அமையணும். அப்படி அமைந்தால் அது இன்னும் சிறப்பை கொடுக்கும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா வடகிழக்கில் வடக்கு பார்த்து வீடு கட்டிட்டு வடகிழக்கில் பூஜை ரூம் வச்சாங்கன்னா கட்டாயமாக தெற்கு பார்த்தோம் மேற்கு பார்த்தோம் வாசல் வர்ற மாதிரி வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சுவத்தை ஒட்டி ஒரு சின்ன சந்து மாதிரி விட்டு கிழக்கு பார்த்த மாதிரி அந்த பூஜை ரூமை நீங்கள் திறந்து மூடுறதுக்கு வாசல் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். சின்ன ரூமாக இருந்தாலும் அது அருளோடு கூடிய இடமாக இருக்கும். அதே போல் ஒரு நிர்வாகம், ஒரு அலுவலகம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடம், ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூமு, இல்லை ஒரு பெரிய மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரூமு, இப்படிப்பட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் தென்மேற்கில் தான் பூஜை ரூம் இருக்கணும், வடகிழக்கில் வைக்கக்கூடாது. தென்மேற்கில் பூஜை ரூம் வச்சிங்கன்னா அந்த இடத்துல சுமூகமான வரவு செலவுகள், வழக்கு வியாஜியங்கள் இல்லாத போக்குகள் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா தென்கிழக்கில் நிர்வாக இடங்களில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடங்களில் பூஜை ரூம் வச்சுக்கிறாங்க. அது கண்டிப்பாக எப்படின்னு கேட்டிங்கன்னா வேகமாக வளர்ந்து வேகமாக தேய்வதற்கு உதவி செய்யுமே தவிர அந்த தென்கிழக்கு மூலையில் பூஜை ரூம் அமைப்பது என்பது எப்படி பார்த்தாலும் ஆரோக்கியத்திற்கும் அனுகூலத்திற்கும் நன்மையை செய்யக்கூடியதல்ல. அதுபோல் வடமேற்கு மூலையில் பூஜை ரூம் வச்சிங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா வேக வேகமாக அந்த இடத்துல வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து வளர்ச்சியும் இருக்கும், ஆனால் நிம்மதி கெட்டு போயிடும். பெரிய லெவலில் சம்பாரிச்சிருப்பாங்களே தவிர ஆளுக்கு ஒரு பக்கம் தூங்குறது, ஆளுக்கு ஒரு பக்கம் சாப்பிட்றது, ஒரு கூட்டத்தில் சேர முடியாமல் ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட முடியாமல் குடும்ப ஒற்றுமை என்பதும், ஏதோ ஒரு தொழில் காரணங்களால் குடும்பம் பிரிந்து பிரிந்து வாழக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் இந்த வடமேற்கு மூலையில் பூஜை ரூம் இருந்தால் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா நேர் மேற்கு திசையில் பூஜை ரூம் வச்சுருப்பாங்க, வடக்கையும் இல்லாமல் தெற்கையும் இல்லாமல் நேர் மேற்கில் பூஜை ரூம் வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட பூஜை அறை இருக்கக்கூடிய வீடுகளில் பார்த்திங்கன்னா அது எத்தனை பிள்ளைகள் பிறந்து வளர்ந்தாலும் அந்த பிள்ளைகள் அந்த வீட்டுக்குள்ளே தங்க முடியாமல் வீட்டை விட்டு போகிறது, ஊரை விட்டு போகிறது, நாட்டை விட்டு போகிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வந்துடும். அதுபோல் நேர் கிழக்கு திசையிலையும் பூஜை ரூம் வைக்கக்கூடாது. பூஜை ரூம் இருந்ததுன்னா அந்த வீட்டுக்குள்ளே வழக்குகள் வரும், அண்ணன் தம்பிகளே கோர்ட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். நேர் தெற்கு திசையில் பூஜை ரூம் வைக்கிறதும் கூட நோய்களை காட்டும், நிறைய வந்து அந்த வீட்டுக்குள்ளே செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும், வரவை விட செலவுகள் கூடிக்கிட்டே இருக்கும். அதே போல் நேர் வடக்கு திசையில் பூஜை ரூம் இருக்கிறத பார்த்திங்கன்னா நிறைய சம்பாதிப்பாங்க, நல்ல பெயர் புகழோடு இருப்பாங்க, ரொம்ப நல்ல சிறப்பாக வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அடுத்த ஜெனரேஷன் என்று சொல்லக்கூடியது அந்த இடத்துல மிக பிரமாதமாக வளர்வதற்கு வாய்ப்புகள் இருக்காது. நேர்களே, இப்படியெல்லாம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த பூஜை ரூம் அமைகிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டுக்குள் நீங்களும் நிம்மதியாக உங்கள் வாழையடி வாழையாக பிள்ளைகள் எல்லாரும் நல்ல வளமாக வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். செய்து பாருங்கள், வெற்றியும் பெறுங்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா தயவுசெய்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.